அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு நாட்டுக்கோழியும் நம்ம ரம்ஜான் சீரக சம்பா அரிசியும் பயன்படுத்தி ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்பவே சுவையான முறையில், அதுவும் அடி பிடிக்காமல், அதாவது நம்ம இந்த குக்கரில் பண்ணும்போது எப்படியாவது லைட்டாக மேலே வந்து குழஞ்சிரும், மிடில் வந்து சரியாக வேகாமல் இருக்கும், அடியில் பார்த்தா அடி பிடிச்சிரும், அந்த மாதிரி இல்லாமல் ரொம்பவே பெர்ஃபெக்டாக பிரியாணி எப்படி பண்ணுறதுனே பார்க்கலாம். அதே சமயத்தில் இது தந்தூரி சிக்கனும் நான் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இங்கே ஒரு பெரிய குக்கரை அடுப்பில் வச்சுருக்கேங்க. தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. தீயை வந்து மிதமான சூடில் வச்சுக்கோங்க. இது வந்து அரை டீஸ்பூன் சாஹி ஜீரா நான் பயன்படுத்தியிருக்கிறேன், அதாவது பிரியாணிக்கு பயன்படுத்துகிற சீரகம், அது அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம், ஒரு 10 to 12 கிராம்பு எடுத்துக்கோங்க, 7 ஏலக்காய் எடுத்துக்கோங்க, அப்புறம் 3 இந்த மாதிரி சினமன் இந்த பட்டை எடுத்துக்கோங்க, அப்புறம் வந்து 4 வந்து பிரியாணி இலை எடுத்துக்கோங்க, 2 அண்டாசிப்பு எடுத்துக்கோங்க. இதில் ஜாவித்ரி உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அது ஒரு பூ போட்டுக்கலாம், அவ்வளோதான். இந்த எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த ஹோல் கரம் மசாலா எல்லாம் நல்லா ஸ்மெல் வரும் வர நல்லா அதை நீங்கள் அதாவது வதக்கி எடுத்துக்கோங்க. அதில் வந்து 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் கூட போட்டுக்கலாம். நாங்கள் வந்து இவ்வளவு தான் காரம் சாப்பிடுவோம், ஏன்னா நம்ம சில்லி பொடியும் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். இப்போ வந்து வெங்காயம் வந்து ஒரு 700 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ஒரு 5 வெங்காயம் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லவே பெரிய சைஸ் வெங்காயம், அந்த வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயத்தை வந்து நீங்கள் வதக்கும்போது நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு அப்பப்போ இடையில விட்டு விட்டு வதக்கணும். ஒரேடியாக கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து குழஞ்சி ஒரு மாதிரி இதாக ஒரு மாதிரி க்ரீமி மாதிரி ஒரு மாதிரி சரியாக அது வந்து இதாகாது. நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி அதை கிண்டி விட்டீங்க, இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக வரும். டைம் ரொம்ப எடுக்கும் இல்லைன்னா. ஓகேவா, இப்போ வந்து வெங்காயம் வதங்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி வந்து நன்கு கனிந்த பழங்களாக பார்த்து ஒரு பெரிய சைஸ் அப்படின்னா 3 மட்டும் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் வந்து தயிரும் ஆட் பண்ணுவோம், லெமன் ஜூஸும் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் ரொம்பவே புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்காது. 3 மட்டும் பயன்படுத்திக்கோங்க. இது வந்து ஒரு ஆட்காட்டி விரல் அளவு சைஸுக்கு வந்து இஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு 12 பெரிய சைஸ் பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அதை நல்லா பேஸ்ட் ஆக்கி அதில் ஒரு அரை வெங்காயத்தையும் போட்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணிவிட்டு பாதி மட்டும் நான் இப்போ இதில் ஆட் பண்ணியிருக்கேன். மீதி வந்து நம்ம அப்புறமா ஆட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அது ஒரு சீக்ரெட்டுங்க. நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரியலி உங்கள் பிரியாணியில் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு, அதாவது நம்ம ஹோட்டலில் சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் வரும் பாருங்க, அந்த டேஸ்ட் வரும். இப்போ வந்து நான் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா அதை வேக விட போகிறோம். இப்போ இது ஓரளவு வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம இதில் மசாலாக்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் பொடியும் சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், வத்தல் பொடி. அப்புறம் வந்து இது சிக்கன் மசாலா. சிக்கன் மசாலா வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கங்க. ரியலி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் ஸ்பெஷலாக இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம இதை மூடி வச்சு திரும்ப நல்லா வதக்கி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பச்சை வாசனெல்லாம் போகும் வர நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டீல் குக்கரில் வந்து நம்ம விசில் வச்சு பிரியாணி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா மேலே வந்து குழஞ்சி வந்துடும், மிடில் வந்து அதாவது அரிசியாக இருக்கும், அடியில் பார்த்தா அடி பிடிச்சி போயிருக்கும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து வேறு மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் பாருங்கள். இதில் வந்து தயிர், இப்போ இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா தயிர் வந்து ஒரு 250 கிராம் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நான் பயன்படுத்தியிருக்கிற கரண்டி வந்து ரொம்பவே பெருசு, 250 கிராம், நல்ல திக்கான தயிர் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் வந்து நான் வந்து கிரேவி கட்டாகவே வாங்கிட்டேன், அதாவது கிரேவிக்கு யூஸ் பண்ணுற பீஸே கட் பண்ணி வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு பிரியாணி பண்ணணும்னு தோணுச்சு, அதனால் நான் வந்து அந்த கிரேவி கட்டை யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து சிக்கன் அதாவது கோழி வாங்கும்போது பிரியாணி கட்டுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க வந்து நல்லா பெரிய பீஸாக கட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த மாதிரி கிரேவி கட்டை யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்கள், நான் ஒரே ஒரு அதாவது பிரியாணிக்கு அரிசி வந்து நான் வந்து 1.5 கப் சீரக சம்பா எடுத்துருக்கிறேன். ஸோ அதே கப்புக்கு அதே அந்த டம்ளர் பார்த்திங்களா, அதே டம்ளருக்கு 1 டம்ளர் தான் தண்ணி விட்டுருக்கேன். இந்த நான் அந்த சிக்கன்லேயும் தண்ணி விடும். ஸோ நம்ம அந்த 1 கப் தண்ணி ஊற்றிருக்கோமா அது போதும்.
இப்போ வந்து குக்கரை மூடி வச்சு நீங்கள் வந்து மூணே மூணு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது ரெடி ஆகிட்டு பாருங்கள். இது வந்து ஒரு 80% குக் ஆகிருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே வந்து விசில் வைக்காதீங்க. நீங்கள் வந்து பிரியாணி கட்டுனே வாங்கிக்கோங்கங்க. இது கிரேவி கட்டுற, அதாவது கிரேவிக்கு இதுனாப்பில் சின்ன சின்ன பீசஸ் ஆகிட்டு அவ்வளோதான், வேறு ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை. பட் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இது வந்து பாருங்கள், நான் பயன்படுத்தியிருக்கிற கப்பு வந்து அது வந்து 500 ml பிடிக்கும். ஸோ அதுக்கு 1.5 கப் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிற ரைஸு, அதாவது 1.5 கப் சீரக சம்பா, அதாவது ரம்ஜான் சீரக சம்பாவை எடுத்து 2-3 தடவை தண்ணி விட்டு அலசிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஊற வச்சு வச்சுருங்க. ஒரு 1.5 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கு அப்புறமா நம்ம இதில் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. என்றைக்குமே நீங்கள் வந்து பிரியாணி பண்ணும்போது சிக்கனோட அளவு அதிகமாகவும் அரிசியோட அளவு கம்மியாகவும் போடும்போது உங்கள் பிரியாணி வந்து வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ பாருங்கள், லாஸ்டில் நான் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுனால உங்கள் பிரியாணி அப்படி கமகமன் மணக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணியிருக்கிறேன். கீ ஆட் பண்ணிவிட்டு அதாவது கொத்தமல்லியும் புதினா தலையும் நல்லா ஒரு கை குத்தளவு நிறைய போட்டுக்கோங்க. நல்ல வாசனை, நல்ல மனமாக ரியல், நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது எந்த ஒரு டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் ஒரு பெரிய லெமன்லேருந்து அதாவது குவார்ட்டர் லெமன் தான் பாருங்கள், குவார்ட்டர் தான் நான் கட் பண்ணியிருக்கிறேன். அதை வந்து அந்த ஜூஸை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து முக்கியமான பொருள், அதாவது பிரியாணி மசாலா. இந்த பிரியாணி மசாலா வந்து நம்ம இந்த ரைஸை போட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தான் போடணும். பாருங்கள், நான் வந்து 1 டீஸ்பூன் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் எந்த பிராண்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எங்கள் வீட்டில் நான் ஹோம்மேட் நான் பண்ணுற பிரியாணி மசாலா பயன்படுத்தியிருக்கிறேன். இந்த பிரியாணி மசாலா லாஸ்ட்டில் தான் போடணும். நம்ம அதே சமயத்தில் நீங்கள் வந்து மசாலாக்கள் அதிகமாக போடும்போது உங்களுக்கு வந்து அந்த சிக்கனோட ஃப்ளேவர், அந்த ரம்ஜான் சீரக சம்பாக்குள்ள ஃப்ளேவர் எல்லாமே அடிபட்டு பிரியாணி கிச்சடி மாதிரி ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து மசாலா அதிகமாக போடுறத தவிர்க்கிறது நல்லது. இப்போ வந்து நான் உப்பு செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம அந்த குக்கரை வந்து விசில் வைக்கிறது போகிறது இல்லை, அதனால் இப்போ 1.5 கப் சீரக சம்பாக்கு நம்ம 1 கப் தண்ணி ஏற்கனவே ஊற்றிட்டோம். இப்போ ஒரு 1.5 கப் தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ நீங்கள் வந்து விசில் வைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த 1.5 கப் தண்ணி யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், இதை வந்து கொதிக்கும் வர நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா, அதாவது மீடியமாக வச்சுக்கோங்க கேஸை, அதாவது தீயை. இப்போ பாருங்கள் கொதிச்சுட்டு, கொதிச்சதுக்கப்புறமா ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நான் பாருங்கள் ஒரு பெரிய தவா, பெரிய தவா ரொம்ப வெயிட்டானது, இந்த தவாவை வச்சுட்டு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. நல்ல ஸ்லோ ஃபைல 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் வந்து அந்த தவாவை எடுத்துடலாம். பாருங்கள், நான் அந்த தவாவில் தந்தூரி சிக்கனும் பண்ணியிருக்கிறேன். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு தடவை அந்த ரைஸை நல்லா கிளறி, அந்த வீடியோ வந்து மிஸ் ஆகிட்டு லைட்டாக இது பண்ணி விட்டுட்டு திரும்ப மூடி ஒரு 10 மினிட்ஸ்க்கு விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக அருமையான பிரியாணி. இந்த பிரியாணி எப்படின்னா கொலையாமையும் இருக்கும், அதே சமயத்தில் பாதி பாதி சில நேரம் வந்து பாதி அரிசியாக இருக்கும் அந்த மாதிரியும் இருக்கும். ஸோ அதுவும் இருக்காது. மிடில் அடியில் வந்து அடி பிடிச்சி போயிருக்கும், அதுவும் இருக்காது. எல்லாமே ஒரு இந்த பிரியாணியில் எதுவுமே உங்களுக்கு வேஸ்ட்டாக போகாது. இல்லைனா பிரியாணியில் எப்படி இந்த ஸ்டீல் குக்கரில் பண்ணும்போது அடி பிடிச்சிரும், இதில் வந்து நீங்கள் அந்த டென்ஷனே எடுக்க வேண்டாம். கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக சிம்மில் தான் வைக்கணும், மேலே வெயிட் வைக்கணும். நீங்கள் நல்ல மாதிரி செம்ம சூப்பரான பிரியாணி இது வந்து ரியலி. நீங்கள் ஹோட்டலில் நல்லா ஹைஃபை ஹோட்டலில் பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா எந்த டேஸ்ட்டில் இருக்கும், அந்த டேஸ்ட்டில் இருக்குங்க, வேறு லெவலில் இருக்கும். இது கூட வந்து தந்தூரி சிக்கன் வச்சு ரைத்தா வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம அவ்வளோ ஒரு என்ஜாயாக இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த ரம்ஜான் சீரக சம்பா, துறையூர் சீரக சம்பா ஒன்று கிடைக்குது. இந்த ரம்ஜான் சீரக சம்பா நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். பிரியாணி பண்ண தெரியாதவங்க கூட அசத்தீர்வீங்க, அந்த மாதிரி வேறு லெவல் மனம், அப்படி ஒரு மனம் வருங்க. அப்புறம் வந்து கொலையவே இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள், கொலையவே கொலையாது, அதே மாதிரி அரிசியாகவும் இருக்காது, ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்